Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. காஞ்சி சங்கரராமனுடைய படுகொலை கேஸ் பெரியவர் ஜெயேந்திரர் விஜயேந்திரர் ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணாங்க. உண்மையில அந்த கேஸ்ல என்னதான் நடந்தது சார்? ஜெயலலிதாங்கிற ஒரு அரசாங்கம் இருந்த காரணத்தினாலதான் ஜெயேந்திரர் கைது செய்து கொண்டு வந்து சிறையில் அடைத்தார். சங்கர மடம் என்பது ஒரு இந்திய அளவில் ஒரு பெரிய பவர் சென்டர் தான். ஓகே, இந்திய அரசியல அவங்க தீர்மானிக்கிறதா? சட்டவிரோத ஆட்கள் பூரா அங்கே வர்றான், சமூக விரோதி கூட்டம் பூரா அங்கே வருது, சினிமா சம்மந்தப்பட்ட ஆள் வருது, அரசியல்வாதி வர்றான், இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு உடன்பாடு இல்லை. இவர் தான் அந்த மொட்டை கடிதாசி எழுதுறாருன்னு எப்படி ரெண்டாவது ஜெயேந்திரர் கண்டுபிடிச்சேன். இவன் எனக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணுறவங்க, தட்டி வைங்கிறார். இவனுக்கு அடிச்செல்லாம் செத்து போயிட்டார். ஜெயலலிதாவை சங்கராமன் வழக்கில் எப்படியாவது சிக்க வைக்கணுங்கிறது சசிகலாவுடைய நோக்கம். இப்போ இந்த வழக்கு சூடு பிடிக்கிற காரணமே சசிகலாதான். மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் பூராம இந்த கேஸை உன்னிப்பாக கவனிச்சாங்க. சங்கராச்சாரியருக்கு ஆதரவாக முதல்ல கொடுத்த சாட்சிகளை பூராம நீங்கள் பிறல் சாட்சியை மாறின பிறகு இந்த வழக்குக்கான ஆதாரங்கள் எதுவுமே இல்லாமல் போகும். இல்லாமல் போன பிறகு வழக்கு தள்ளுபடி. ஒன் இண்டியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேயர்களில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். தமிழ்நாட்டை உழுக்கின ஒரு முக்கியமான கேஸ்னால் காஞ்சி சங்கரராமனுடைய படுகொலை கேஸு. அதுக்கப்புறம் அது அவர் பெரியவர் ஜெயேந்திரர் விஜயேந்திரர் ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணாங்க. உண்மையில் அந்த கேஸில் என்னதான் நடந்தது சார்? ஆக்சுவலாக அந்த கேஸோட ஆர்ஜின் எப்படி இருந்தது? நீங்கள் இந்த வழக்கு ஜெயலலிதா அரசால் இந்த வழக்கு போடப்பட்டது. இந்த வழக்கு ஜெயலலிதா இருந்ததனால் மட்டும் இந்த வழக்கு பதியப்பட்டது. அதே போல் ஜெயலலிதாங்கிற ஒரு அரசாங்கம் இருந்த காரணத்தினால தான் இந்த வழக்கு நீங்கள் இப்போ ஜெயேந்திரரை கைது செய்து கொண்டு வந்து சிறையில் அடைத்தாங்க. இது ஜெயலலிதா இல்லாமல் வேறு யார் இருந்தாலுமே நினச்சி பார்க்கவே முடியாது. ஏன் சார் அப்படி ஏன் நினச்சி பார்க்க முடியாதுன்னு நீங்கள் ஒரு வேடிக்கையாக சொல்லுவாங்க. நீங்கள் கலைஞர் வந்து காஞ்சி மடத்தினுடைய டிரைவரை கூட கைது பண்ண முடியாது. கலைஞர் நினச்சிருந்தார்னா காஞ்சி மடத்து டிரைவரை கூட கைது பண்ண முடியாது அப்படிவாங்க. அப்போ ஜெயலலிதானால தான் நீங்கள் சங்கராச்சாரியரை கைது. எங்கன்னா அவர் ஆந்திராவில் இருந்தார். ஆந்திராவில் இருக்கும்போது ராஜசேகர் செட்டி அங்கே ரெட்டி அவர் சிஎம், மன்மோகன் சிங்கு பிரைம் மினிஸ்டர். அப்போது இப்போ இது கைது செய்திருவார்கள் என்று நினைத்த பிறகு ராஜசேகர் ரெட்டி சொல்கிறார், இல்லை நான் இங்கேயே ஒரு பங்களாலேயே அவரை வச்சுக்கிறேன், நீங்கள் கைது பண்ணணும். இல்லை இல்லை நீங்கள் அப்போ வந்து சக்திவேல்னு ஒரு ஏசி, பிரேம்குமார்னு ஒரு டிசி, ஓகே ரெண்டு பேரும் தான். என்னமொழியே தெரியாது, அரெஸ்ட் பண்ணி இங்கே தூக்கிட்டு வந்துரு அப்படின்னு ஜெயலலிதாவோட நேரடியான உத்தரவு முதலமைச்சர். இப்போ இன்ச்சு பை இன்ச்சு என்ன நடக்குன்னு அந்த ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அங்கே சங்கரராமன் ஒருத்தர் காஞ்சி மடத்தில் இருக்கார். அவர் வந்து ஆச்சாரமான பிராமணன், அதில் எந்த மாட்டு கருத்து இல்லை. அவருக்கு என்ன பிடிக்கலன்னா பெரியவர் வந்து உண்மையாகவே மதிக்கப்பட வேண்டியவர். அவரை நீங்கள் எந்த குறையும் சொல்லவே முடியாது. அந்த மடத்தினுடைய ஒரு பிதா மகன் எப்படின்னா, ஆமாம் பெரியவர் நடந்தே போவார். ஓகே, நீங்கள் காசிக்கு போகணும்னா நடந்தே போயிடுவார். நீங்கள் எங்கே தங்கும்போது ஏதாவது பாழடைஞ்ச கோயிலில் போய் தங்கிக்குவார். பெரிய பரபரப்பு அரசியல்வாதிகளை பார்ப்பது அப்பு பார்க்குறதெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. ஏதாவது ஒரு சின்ன சட்டி வச்சு எங்கள் சுள்ளி பொறுக்கி சமைச்சு சாப்பிட்டு அங்கேயே படுத்துக்குவார். ஓ, அப்போ அந்த மடத்துக்கான அடையாளம் அது. அவர் எப்படி ஒரு மடம் இருக்கணுமோ அப்படி அவர் வாழ்ந்தவர். அவர் அந்த மடம் நீங்கள் இரண்டாவது ஜெயந்திட்டு வருது, வந்த பிறகு நீங்கள் சட்டவிரோதம் ஆட்கள் பூரா அங்கே வர்றான். ரெண்டாவது சமூக விரோதி கூட்டம் பூரா அங்கே வருது, சினிமா சம்மந்தப்பட்ட ஆள் வருது, அரசியல்வாதி வர்றான், இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு உடன்பாடு இல்லை. யாருக்கு? சங்கரராமனுக்கு. இல்லை பெரியவர் இல்லை, அப்போ பெரியவர் இறந்துறாரு. அப்போ இது சங்கரராமனுக்கு. ஆ ஓகே. இப்போ சங்கரராமன் என்ன சொல்கிறாரு, பெரியவர் இருக்கும்போது பெரியவா இருக்கும்போது இது எப்படி புனிதமாக இருந்தது, இப்போ பார்த்தா இப்போ போலீஸ் தேடுற குற்றவாளி பூரா இங்கே வர்றானே, அரசியல்வாதி பூரா வர்றான், அதிகாரி லஞ்ச வாங்கின அதிகாரி பூரா தப்பிக்கிற இங்கே வர்றான், சினிமாக்காரி பூரா இங்கே வர்றாங்க, சினிமாக்காரன் பூரா வர்றான், எதுவும் இங்கே வர்றான், உள் பிரகாரத்துக்குள்ளேயே வர்றானே. ஓகே, இது வந்து இப்போ பெரியவா இருக்கும்போது எல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லையே, தீட்டுப்பட்டுருச்சே, இதை இப்போ இது இன்னும் தீட்டுப்பட்டுருக்குதே, இது எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு சந்திரசேகர கணபாடிகள் அப்படிங்கிற பேரில் சங்கராச்சாரியர் ரெண்டாவது சங்கராச்சாரியருக்கு தபால் போடுறார். மொட்டை கடிதாசி மாதிரி. ஆமாம், இதை நீ வந்து இப்போ தடுத்து நிறுத்தலைனா இந்த கடிதம் அடுத்த கட்டத்துக்கு போயிடும், எங்கே போகும், இப்போ மீடியாவுக்கு போகும், ப்ரெஸ்ஸுக்கு போகும்னு சொல்லி தொடர்ச்சியாக போடுறாரு. அப்போ இவர் என்ன, நம்ம தான் வந்து
பெரிய அதிகாரம் மையமாக இருக்கும், இவன் நமக்கே முட்டை பிடிச்சும் போட்டிருக்கானே, இவன் என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு ஒரு மன உளைச்சல் நீண்ட நாளாக. இதுக்கு நடுவில் ஜெயலலிதா போகிறாங்க, ஆடு கோழி கோயிலில் வெட்டக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் போடுறாங்க, சசிகலா போகிறது, இன்றைக்கி மடத்துக்கு வந்து முதலமைச்சர் ரொம்ப நெருக்கமாகறாங்க. ஒரு மடம் வந்து ஒரு பவர் சென்டராக, பவர் சென்டர் எப்பவுமே பவர் சென்டர் தான் மடம் என்பது, சங்கர மடம் என்பது ஒரு இந்திய அளவில் ஒரு பெரிய பவர் சென்டர் தான். ஓகே, டெல்லியாக இருந்தாலும் சரி தமிழ்நாடாக இருந்தாலும் சரி இந்திய அரசியலை அவங்க தீர்மானிக்கிறதா. ஓகே, சங்கரராமன் இவ்வளோ பெரிய மடத்தை அவர் எதிர்க்கிறாரு, எதிர்க்கிறார் என்ன மடம் புனித கெட்டு போச்சுங்கிறாரு. மடம் புனித கெட்டு போச்சு, இங்கே வெள்ளம் அச்சிச்சு போகிறான் வர்றான் அப்போ அப்படிங்கிறாரு. அதனால் இது சரி பண்ணணும், சரி பண்ணணும் அவருடைய நியாயமான கோரிக்கை தான் அது. இவர் நியாயமாக இல்லை, இவர் தண்டத்தை தூக்கி போட்டு காணாமல் போன வரலாறுல உண்டு. யார்? இந்த ஜெயேந்திரர் ரெண்டாவது. ஆமாம், தண்டத்தை தூக்கி போட்டு தேடி பிடிச்சபடி கொண்டு வர்றாங்க. இப்படியெல்லாம் பல வரலாறுல உண்டு அவருக்கு. அப்போ சங்கரராம தொடர்ச்சியாக இதை புனிதப்படுத்தணும் புனிதப்படுத்தணும் அவருடைய உணர்வை பதிவு பண்ணுறாரு. அப்போ அது இவருக்கு பெரிய அவர் மேலே ஒரு வெறுப்பு வருது. இவர் தான் எழுதுறாருன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க? இவர் தான் அந்த மொட்டை கடிதாசி எழுதுறாருன்னு எப்படி ரெண்டாவது இருக்கிற இவர் ஜெயேந்திரர் கண்டுபிடிச்சு? எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னு அவருடைய இந்த அவர் அந்த மடத்தில் ஏறக்குறைய ஒரு 40 பேர் வேலை செய்கிறாங்க. 40 பேரில் இந்த இவருக்கு எழுதுகிற கடிதம் 40 பேருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஓகே, அதாவது அவர் நான் கடிதம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சக பணியாளர்கிட்ட சொல்கிறார். ஓகே, சக பணியாளர்கிட்ட நீங்கள் எப்போ வந்துடும் அந்த அந்த புத்தி வந்துடும், யார் தட்டி கேட்கல, நான் தான் தட்டி கேட்குறேன், நீங்கள்லாம் தட்டி கேட்குறல இல்லையோ அப்படி அந்த பேச்சு வரும்பல இல்லையா அப்படிங்கும்போது, சரி நாங்கள்லாம் வரலப்பா நீ கேளு நாங்கள் பின்னாடி இருக்கிறோம். நீங்கள் எப்பவுமே ஒரு நியாயத்தை கேட்கும்போது அந்த நியாயத்தை தட்டி கேட்குறவங்களுக்கு ஒரு அதிகார திமிர் வந்துடும். கண்டிப்பாக யாருமே கேட்கல, நான் தான் கேட்குறேன், நீங்கள் மறைஞ்செல்லாம் செய்ய மாட்டாங்க, கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டாலே அதை கோபம் வந்துடும்ல. அப்போ இவர் அப்போ வர சொல்கிறார், அப்போவை வர சொல்கிறார். அப்போன்னு இப்போ அவர் செம்பரம் கடத்தி இதில் இறந்து போயிட்டார், எங்கே ஹைதராபாத் ஜெயிலில் இறந்து போயிட்டார். அப்போ இப்போ இதெல்லாம் இதெல்லாம் வந்து இந்த ஒரு ரவுடி கும்பல் வந்த உடனே இவன் எனக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க, தட்டி வையுங்கிறார். தட்டி வையினா என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் அடித்து கையக்கால உடச்சி போடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவனுக்கு அடிச்சு எல்லாம் செத்து போயிட்டார். ஓகே, சங்கரராமன் இறந்து போயிட்டார். இறந்து போனால் இது செய்தியாகுது. செய்தியாகும்போது நக்கீரல்லேருந்து இது ஒரு செய்தி எடுக்கிறதுக்காக நக்கீர் பிரகாஷ் போகிறார். அப்போ வந்து சின்ன டேப் ரெக்கார்டர் தானே, வேறு எதுவும் ஆடியோ குடியெல்லாம் கிடையாது. கேட்கும்போது ஆமாம் வெளில நடந்து, அதாவது ஆடிட்டர் மூலம் தான் அந்த சங்கராச்சாரி பேட்டியை ஏற்பாடு பண்ணுறாங்க. இப்போ கேட்கும்போது ஆமாமா நான் சொன்னபடி கேட்கல, எனக்கு உண்மையான என்னுடைய நலம் விரும்பிகள் யாரோ அதை பண்ணிட்டாங்கிறார். ஓகே, என்னுடைய நலன் விரும்பிகள் யாரோ அவனை போட்டு தள்ளிட்டாங்க, அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும், என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தான், என்னையை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தான், அதனால் யாரோ போட்டாங்க அப்படின்னு அவர் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறார். கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறாரு. இது பதிவாயிருது. பதிவான பிறகு அன்னைக்கே இது தப்பாக நீங்கள் சொல்லிட்டீங்க, இது வந்து பத்திரிகையில் செய்தி ஆயிரும் அப்படின்னு சொன்னோடனே கோபால் கூப்பிட்டு சொல்கிறாரு. கோபாலுக்கு ஒரு ஃபோன் வெளியில் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, ஐயோ நீங்கள் வந்து நேரம் காஞ்சிபுரத்துலேருந்து சென்னைக்கு வந்துடாத அப்படி வேலூர் போயிருக்கிறாரு. யார? பிரகாஷ். வேலூர் எங்கேயும் சுற்றிட்டு வர்றாரு. அந்த அளவுக்கு இந்த இந்த வீடியோ ஒரு ரொம்ப எவிடன்ஸ் ஆகி போகுது. ஆமாம், இதுக்கு நடுவில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயலலிதாவும் சசிகலாவும் மடத்துக்கு ரெகுலராக போகிறாங்க. ஓகே, போய் ரெண்டாவது சங்கராச்சார்ட்ட அவங்க ரொம்ப இவங்க சொல்கிறத அவர் கேட்க ஆரம்பிக்கிறார். அப்போது இந்த ஆடு வெட்டக்கூடாது, கோழி வெட்டக்கூடாது, குலசாமி கோயில் பழகிடக்கூடாதுல, அது சங்கராச்சார் சொல்லி இவங்க போட்ட சட்டம் தான் அதெல்லாமே. ஓகே, அப்போ இதுக்கு நடுவில் அவர் ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க. ஒன்றும் சொல்ல முடியாத விஷயம் ஒன்று. இன்னொரு விஷயம், சசிகலாவை நீ சேர்த்திக்காத, சசிகலாவை நீ சேர்த்திக்காத. அப்பையிலேருந்தே அவங்களுக்கு அந்த சசிகலா மேலே, அப்போ சசிகலா சேர்த்திக்காத, இவ மேலே நிறைய புகார் வருது, நிறைய லஞ்சம் வாங்குற பணம், நீ உள்ளே போயிடுவ, நீயே உள்ளே போயிடும், உனக்கு குழந்தை ஊட்டி சொந்த வந்து ஒன்றும் கிடையாது, நீ சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ. ஆனால் அவள் நிறையா சொந்த வந்தவன ஒரு 250 பேர் இருக்கு, அவர் முனிசிபாலிட்டியே இருக்குது, அவ்வளோ பேரும் திருடுவான், கொள்ளடிக்கிறான், எல்லா தகவலும் எனக்கு வருது. இவர் அந்த ஐயர் பாசி இவ திருட்டு பொம்மை நாட்டி இவளை விரட்டி விட்டு நம்ம ஆற்று பொம்மை நாட்டி கூட வச்சுக்கங்கிறாரு. நம்ம ஆற்று பொம்மை நாட்டி ஏதாவது மயிலாப்பூர் ஐயர் மாமியை கூட வச்சுக்கங்கிறார். இன்னும் பெரிய மாமி சின்ன ரெண்டு அரசியல் பண்ணுங்கன்னு. இது வந்து சசிகலாவுக்கு ஒரு பெரிய ஒரு ஊண்டிக்காக இருக்குது. இது ஒரு காரணம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்ல முடியாத காரணம், அது சொல்ல வேண்டாம். அப்போது இது அதை காக்கா உட்கார பணம் பட உழுந்த கதையாக இருக்குது. இப்போ இது ஒரு பெரிய விஷயமாக சேருது. சேர்ந்த பிறகு இது சங்கரராமன் கொலை வழக்கு. சங்கரராமன் கொலை வழக்கு வந்த பிறகு
நீங்கள் ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் வந்து எடுப்பார் கைப்புள்ள. அந்த அம்மா வந்து திட்டமிட்டு ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு அரசியல்வாதினு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு எப்படி எடுப்பார் கைப்புள்ளைங்கிறக்கு நான் சில விஷயங்கள் நியாயப்படுத்தி ஆகணும். இந்த அம்மா முதலமைச்சர் மாநாட்டுக்கு முதல் 99 போல் டெல்லி போயிருக்கு. டெல்லி போயிருக்கும்போது இவன் செல்லம்மா வளர்க்குற ஒரு பொமேனியன் நாய்க்குட்டி இறந்து போயிருக்கு. ஓகே, எங்கள் பாய்ஸ் கார்டனில் அது அப்படியே தூக்கி போட்டு அழுதுட்டு சார்டர் ஃப்ளைட்டே மெட்ராஸ் வந்துடுது. இது ஜெயலலிதாவுக்கான அடையாளம். அப்போது ஒரு ஒரு நாய்க்குட்டியுடைய மரணத்தை கூட அந்த அம்மானால் ஜீர்ணிக்க முடியல. முதலமைச்சர் மாநாடு தமிழ்நாட்டுடைய தலைவிதி அங்கே அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு வந்துடுது. நாய்க்குட்டிப்பாக வந்துடுது. இது ஆரம்பகால, அதாவது அந்த அம்மா எப்போவுமே நீங்கள் அதாவது வசதியாக வாழ்ந்து பண்ணு. ஏன்னா அவங்க அம்மா நடிகை, அவங்க அதுக்கு முந்தைய அந்த அம்மா ஏர் ஹோஸ்டஸ், ஏர் சந்தியா. இப்படி வசதியாக இருந்ததுனால கஷ்டமே தெரியாமல் வளர்ந்தது. அப்போது ஜெயலலிதாவை சங்கராமன் வழக்கில் எப்படியாவது சிக்க வைக்கணுங்கிறது, நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் பழி வாங்கணுங்கிறது சசிகலாவுடைய நோக்கம். ஏன்னா அரசியல் புறம் இவங்க தானே பண்ணுறாங்க. ஆமாம், சசிகலா, நடராஜ, சுதாகர, திவாகர, இப்படி கரண் பிரதர்ஸ் பூராம அரசியல் தான். ஜெயலலிதாவுடைய குடும்பம்னு அங்கே யாருமே இல்லை. அவங்க அண்ணி இருந்தது அந்த மாதிரி வெளியே போயிடுச்சு. தீபா இல்லை, தீபக் இல்லை, யாருமே இல்லை. அப்போ இந்த இவங்களுக்கு அரசியல் அதிகாரத்தில் வீடு பங்களா சொத்து சுகம் சேர்த்த வேண்டிய ஒரு தேவை இல்லை. நீங்கள் பஞ்சாரா ஹில்ஸும் பாய்ஸ் கார்டன் கூட 73 கட்டிட்டாங்க. அப்போ 73 இவங்க வந்து நீங்கள் அந்த கோபாலபுரம் ஏரியாவில் நீங்கள் இப்போ பாய்ஸ் கார்டனில் வீடு இருக்குன்னா நீங்கள் வசதி வாய்ப்பு எப்படி இருக்கு பாருங்க. அப்போ அப்போ சசிகலா வந்து இந்த 10 ரூபா கேசட் எடுத்துகிட்டு சைக்கிள் இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு தான் பணம் தேவை. அப்போது நீங்கள் அதிகாரத்தை வந்து முழுமையாக தங்கிட்டு இருக்கணும்னு சொல்லி நினைக்கும்போது அதிகாரத்தை யார் இடையூறு பண்ணுறாங்களோ அவங்கள இயற்கையாகவே ஏதாவது பழி வாங்கிறது அரசியலில் இயற்கை தானே. அப்போ இந்த வழக்கு சூடு பிடிக்கிற காரணமே இங்கே சசிகலா தான். அப்போ அந்த நேரத்தில் 3 முன்னாள் பிரதமர்கள், அதாவது மன்மோகன் சிங், வாஜுபாய், தேவகவுடா, இப்படி எல்லாருமே கூட சொல்லல கைது பண்ண வேண்டாம். ஒரு தீபாவளி ஒரு 2 இந்து மத தலைவர், நீங்கள் முஸ்லீமே கிறித்துவ ஒரு மத தலைவர் பண்ணிங்கன்னா கலவரம் ஆயிரும், அதனால் நீ பண்ண வேண்டாம்னு சொல்லி. அதே போல் அப்துல் கலாம், அப்துல் கலாம் கரண்ட் ஜனாதிபதி, வெங்கட்ராமன் முன்னாள் ஜனி, எல்லாம் 5 பேர் வந்து ஜெயலலிதாவுக்கு ஃபோன் மேலே ஃபோன் போட்டு கெஞ்சுறாங்க, காதலியே வாங்க. அப்போது அசோக் சிங்கல் நேராக பாய்ஸ் கார்டனுக்கு வர்றாரு. அசோக் சிங்கல் வர்றாரு, எல்லோரும் வந்து அருண்ஜேட்லி வர்றாரு, ஜார்ஜ் பெர்னாண்டஸ் கார்லேயே படுத்து கிடக்கிறார் சேட்டலைட் ஃபோனை வச்சுட்டு. வாஜ்பாய் என்ன ஒன்றும் தெரியாது, நீ போய் அந்த அம்மா கன்வின்ஸ் பண்ணி சங்கராச்சாரியர் எப்படியே ரிலீஸ் பண்ணிட்டு வாங்குறாரு. அதனால் அங்கே பாய்ஸ் கார்டன்லாம் 24 கிடப்போம். பார்த்தா போயஸ் கேட்டு திறக்கப்படவில்லை. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் பூசாரி வழிவிட்டால் தான் ஜாமியை போய் பார்க்க முடியும். பூசாரி யார், நீங்கள் எல்லா தகவலுமே சசிகலா வழியாக தான் அந்த அம்மாவுக்கு போகும். அந்த அம்மா எப்போ தூங்குது, எப்போ எந்திரிக்குது, என்ன பண்ணுங்கிற எல்லா ப்ரோட்டோக்காலும் யார் மூலம் வெளியில் வரும், சசிகலா மூலம் தான். அப்போது எந்த விதமான ரெஸ்பான்ஸ் இல்லை. நேராக கொண்டு வந்து வேலூர் ஜெயிலில் அடைக்கிறாங்க. ஃப்ளைட்டில் கொண்டு வராங்க, கொண்டு வந்து ஏர்போர்ட்டில் இறக்கி அப்படியே கொண்டு வேலூர் ஜெயிலில் அடைக்கிறாங்க. வேலூர் ஜெயிலில் கஸ்டடி எடுத்து கொண்டு வந்து காஞ்சிபுரத்தில் நீங்கள் அக்கிஸ்டோட அக்கிஸ்டோ போடுறாங்க. ஓ, நீங்கள் அதாவது இன்றைக்கி 3 கஸ்டடி என்பது காவல்துறையில் ஒருத்தனை வந்து பிட்பாக்கெட் அடிக்கணும் கூட 1 அனுப்பிச்சிருவாங்க. இவரை 3 அந்த லாக்கப்லேயே படுக்க வைக்கிறாங்க. லாக்கப்லேயே படுக்க வைக்கிறாங்க. அப்போ இதெல்லாமே வந்து நீங்கள் ஒரு குற்றவாளி தான், அதில் மாற்றம் இல்லை, ஒரு மத தலைவர். ரெண்டாவது ஒரு பெரிய விஷயம் கேட்டிங்கன்னா, இதுக்கு பின்னாடி இவ்வளோ அரசியல் அழுத்தம் இருக்குது. இவ்வளோ அழுத்தத்தையும் அதே மாதிரி என்ன பண்ணுற சங்கராச்சி என்ன பண்ணுறாங்கன்னா, கைது நடவடிக்கை வந்த பிறகு ஒரு 5 போலி குற்றவாளியும் ஜெயிலுக்கு வரான். நான் தான் வெட்டினா குத்துனான். அப்போ 5 போலி குற்றவாளிகளும் கெஸ்ட் எடுக்கிறாங்க. நீ எப்போ குத்துனா என்ன பண்ண அப்படிங்கும்போது 5 போலி குற்றவாளி அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ அடுத்து உங்களுக்கு யார் அனுப்பிச்சார்னா அப்போ தூக்கினோடனே அப்போ சங்கரம ஜெயந்தர் இப்படி வந்து இந்த வலைப்பின்னல் வருது. அப்போது இது வந்து நீதிமன்றத்தில் முழுமையாக நிரூபிக்கப்பட்டு எந்த விதமான சந்தேகத்துக்கிடமின்றி தண்டனை கிடைக்கக்கூடிய நிலைமை வருது. இதில் ரவி சுப்பிரமணியம் எப்படி அந்த அப்ரூவல் எப்படி உள்ளே வந்தார் அதில்? ரவி சுப்பிரமணியம் வந்து மடத்துக்கு நெருக்கமானவர், மடத்துக்கு அப்பப்போ ஆலோசனை, பெரிய ஒரு பில்டர் அவர். ஓகே, பெரிய பில்டர். நீங்கள் இப்போ டி நகரில் தான் ஒரு ஆஃபீஸ் ஈபீஸ் எல்லாம். அப்போ வந்து நடுவில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அப்புக்கும் ரவி சுப்பிரமணியனுக்கும் ஏதோ சண்டை வருது, கான்ட்ரவர்சி வருது. வரும்போது ரவி சுப்பிரமணியம் கொஞ்சம் தலைமுறைவாக போயிடுறாரு. தலைமுறை இந்த வழக்கில் நான் வந்து உண்மையை சொல்லாமல் இருக்கணும்னா, அதாவது
ரவி சுப்பிரமணியம் மூலம் தான் அப்போக்கு பணம் போகுது. ஓகே, ஏன்னா ஒரு பில்டரு. நீங்கள் சங்கராச்சாரியர் சொன்னால் இன்னைக்கு இந்தியன் பேங்கு எல்லா பேங்குமே கோடிக்கணக்காக கொடுப்பான். அப்போ இவர் இவ்வளோ பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப் பண்ணது காரணமாக சங்கரமணத்தினுடைய இப்போ ஃபண்டு தான். அப்போ ரவி சுப்பிரமணியம் தான் பணம் கொடுக்குறாரு, 1 கோடி ரூபா கொடுத்தா சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ இந்த போலி குற்றவாளிகள் பூரா கையை காமிச்சாலும் அப்போ கையை காமிச்சோடனே அப்போ சங்கராச்சாரியா கையை காமிக்கிறாரு. அப்போ இந்த இதில் பணம் கொடுத்தது ரவி சுப்பிரமணியனோடனே ரவி சுப்பிரமணியத்தை காவல்துறை நீ அப்பூர்வராக மாறிடுதுங்கிறாங்க. அவர் இப்போ 2 முறை மறுக்கிறாரு, 3வது முறை தூக்கு உனக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு மிரட்டணும். போலீஸ் தான் பண்ணுவாங்க, பண்ணோடனே அவரும் அப்பூர்வராக மாறிடுறாரு. அதுதான் அவருக்கு ரவி சுப்பிரமணியம் அப்பூர்வராக மாறினதான் இப்போ சங்கராச்சாரியருக்கு பெரிய எவிடன்ஸே அதுதான். இதுக்கு நடுவில் வந்து உங்களுக்கு இந்த வழக்கு இவர் தண்டனை கொடுக்குற நிலைமைக்கு போனவர் இந்த வழக்கை தூக்கி பாண்டிச்சேரியை விசாரிக்கணும். எனக்கு இங்கே நீதி கிடைக்காது அப்படின்னு சொல்லி இவரே கேட்டதாக சொல்கிறாங்க. ஆமாம், இவர் என்ன கேட்டிங்கன்னா இது ஏடிஎம்கே கவர்மெண்ட் நடக்குது, அவருக்கு இந்த கவர்மெண்ட்டு இப்போ ஒரு 4-5 வருஷம் கேஸ் எப்படியாவது இழுத்துட்டோம்னா அடுத்த கவர்மெண்ட் வரும்போது நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதனால் இந்த கவர்மெண்ட் என்ன பழி வாங்குது, அதனால் எனக்கு நீதி கிடைக்காது, நான் உண்மையான குற்றவாளியே அல்ல, குற்றத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு அவர் இதை ப்ரூவ் பண்ணுவதற்கு எனக்கு நிறைய தடயங்கள் எனக்கு வேணும், என்னை வந்து இந்த அரசாங்கம் என்னுடைய நடவடிக்கை கண்காணிக்குது, நான் எதுவுமே மூவ் பண்ண முடியல, அதனால் பாண்டிச்சேரி கூட்டு போடுங்கிறாங்க. அப்புறம் தான் பாண்டிச்சேரிக்கு இந்த வழக்கு மாறுது. வழக்கு பாண்டிச்சேரியை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் ஒன்று கண்ட்ரோல் பண்ண முடியல, அங்கே வந்து அப்போ உங்களுக்கு காங்கிரஸ் அரசாங்கம், காங்கிரஸ் அரசாங்கத்தில் சங்கராஜ்யம் லாபி பண்ணார், இந்த ராமசாமி ஜட்ஜர் பொண்டாட்டியில் நேற்று தொலைபேசி ஹைகோர்ட்டில் பேசுனதில் வந்ததில் பணம் கொடுத்தாங்களா. அப்போது இந்த வழக்கு எப்படியாவது ஒரு நீர்த்து போக வச்சு எப்படியாவது கொஞ்சம் காலம் தாழ்த்தணும்னு முடிவு பண்ணி தான் பாண்டிச்சேரிக்கு போகுது. பாண்டிச்சேரிக்கு போகும்போது நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்றுமே பண்ண முடியல. இதில் இந்த அம்மா மறுபடியும் ஏதாவது இதை இப்போ கண்காணிக்க சொல்லுது, இந்த அம்மாவுடைய கண்காணிப்பு வளையத்துலேருந்து அது வெளியே போயிடுது. வெளியே போன பிறகு பாண்டிச்சேரியில் அவங்க அங்கே போன பிறகு பாண்டிச்சேரியில் வந்து உங்களுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடு இருக்கிற ஸ்டேட் அது, அதனால் ஈஸியாக அதுலேருந்து தப்பிச்சு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்துன்னு முடிவு பண்ணி அந்த கேஸு திமுக ஆட்சி வந்த பிறகு அந்த கேஸ் சுத்தமாக நிறுத்தி போய் தண்டனையே எல்லாம் போகுது. இப்போது இந்த ஒரு ஜெயலலிதா ஆக்சுவலாக அவர் போகிறாரு, அவருக்கு வந்து இப்போ இவர் ஜெயந்தர் மேலே அவ்வளோ பிரியம் இருக்குது, ஆசீர்வாதம் வாங்குறாங்க, அவ்வளோ நெருக்கமாக இருக்காங்க. சசிகலா சொல்லிட்டாங்க, சசிகலா இது பண்ணிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காகவே அவர் ஜெயந்தர் மேலே அவ்வளோ பெரிய ஆக்ஷன் எடுத்தாங்களா என்ன? அதாவது இது பூராமே நீங்கள் அரசியல், ரெண்டாவது முதலீடுகள் தான். நீங்கள் மலர் மருத்துவமனையில் நிறைய ஷேர் இருக்குது சங்கரமணத்துக்கு, அந்த ட்ரஸ்ட்டுக்குள்ளே தினகரனை கொண்டு வர சொல்லி சொல்கிறாங்க. தினகரனை சசிகலா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அவங்க அந்த பிராமின அறக்கட்டளைக்குள்ளே நான் பிராமின கொண்டு வர மாட்டாங்க, அப்போ அது முடியாதுங்கிறாங்க. ரெண்டாவது வந்து நீங்கள் ஏடிஜிபி வெங்கடகிருஷ்ணன் அப்போ ஒரு உளவுத்துறையில் ஒரு ஐஜி இருந்தார், சேஷாயுடைய மைத்துனர். நீங்கள் அவங்க மூலம் இந்த சசிகலா தரப்பு செய்கிற பணம் வாங்குறது, ஊழல் பண்ணுறது, நீங்கள் நடராஜன் பண்ணுற வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு, இது எல்லாமே நீங்கள் இப்போ மத்திய அரசாங்கத்தினுடைய தொடர்பு, மாநில அரசாங்கத்தினுடைய தொடர்பு, இது எல்லாத்தையும் மொத்தமாக நீங்கள் ஜெயலலிதாவுடைய நாலேஜுக்கு சங்கராச்சாரியர் கொண்டு போயிடுறார். சசிகலா, நடராஜன், இந்த சுதாகரன், திவாகரன், இவங்க தினகரன், இவங்க பண்ணுற இந்த முதலீடுகள் பூராமல் அப்போ தொடர்ச்சியாக வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி தகவல் போயிட்டே இருக்கு. நீங்கள் உங்கள் பேரை சொல்லி நிறைய தவறு நடக்குது, இது நீங்கள் நாளைக்கு மாட்டிக்குவீங்க, பதில் சொல்ல வேண்டி வரும், நிறைய கரப்ஷன் ஆகுது, லஞ்ச ஒழித்துறை, ஸ்டேட் கவர்மெண்ட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட்டு, ஃபொரா வழக்கு, வெளிநாட்டில் அந்த காரு கீருவானது பாமா. நீங்கள் நடராஜன் வந்து ஒரு லெக்சஸ் கார் ஓட்டிகிட்டு போகிறாரு, நீங்கள் இது ராதாகிருஷ்ணன் ரோட்டில் என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து டேக்ஸ் கட்டியாச்சு எவ்வளோன்னு கேட்குறாங்க, சாதாரணமாக டாக்குமெண்ட் கொடுக்க முடியல, கார்ச்சி அப்படியே கொடுத்து நடந்து போகிறார். இதெல்லாம் பத்திரிகை செய்தி. அப்போது 1 கோடி ரூபா காரை தெருவில் விட்டு நடந்து போகிற அளவுக்கு நீங்கள் பணம் வருது நடராஜனுக்கு வருதுன்னா எப்படி வருதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போது இதெல்லாம் உனக்கு தான் கெட்ட பேர் வரும், நடராஜன் மனைவி சசிகலா உங்கள்கிட்ட இருக்கிறா, அவங்க அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க, இதெல்லாமே மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பூராமே சங்கராச்சாரிய தகவல் கொடுக்குறாங்க. சங்கராச்சாரியர் இந்த தகவலை நீங்கள் ஏடிஜிபி வெங்கடேஷன்கிட்ட கொண்டு போகிறாரு, எல்லாம் ஒரே சமூகம், எல்லாம் இப்போ பிராமணர் சமூகம் கொண்டு போனோடையும் இதை அப்படியே நோட் போட்டு அந்த அம்மாட்ட வைக்கிறார். அப்போ அந்த அம்மா பார்த்தா கோவப்படும்ல, இது சசிகலா நமக்கு எதிராக நம்மளை வெளியேற்றுறக்கு ஏதோ சதி பண்ணுறாங்க, அப்போ இதுக்கு மூல காரணம் சங்கராச்சாரியர் தான்,
அப்போ சங்கராச்சாரியார் ஏதாவது மாட்டுவாராம் பார்க்கும்போது இந்த சங்கரராம கொலை வழக்கு வருது. சார், இறுதி காலங்களில் ஆக்சுவலாக அந்த கேஸ் எப்படி நீர்த்துச்சு? யாரோட கவர்மெண்ட்டில் அந்த கேஸ் அப்படியே யார் அப்படியே நீர்த்து போச்சு? எப்படி போச்சு அது கடைசியாக? திமுக கவர்மெண்ட் வருது 2006-11 பேரில். அப்போது சங்கரமுடன் நேரடியாகவே கலைஞர்கிட்ட உதவி கேட்குறாங்க. கலைஞர் எப்பவுமே வந்து யார் உதவி கேட்டாலும் சரி அவர் மறுக்க மாட்டார். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் பெரியார் அண்ணா எல்லாமே வந்து பார்ப்பன எதிர்ப்பு அரசியலில் ஊறி வந்ததுனால கலைஞர் அதில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவார் எப்போவுமே. என்ன காரணம், ஆட்சி அதிகாரத்தை தக்க வச்சுக்கணும். ஏன்னா பலமுறை 356 வந்து டெல்லியிலேருந்து கலைப்பதற்கு காரணமே முழுக்க முழுக்க பிராமணர்கள் தான் குற்றச்சாட்டு இருக்குது. அதனால் நம்ம ஏன் இது ஒரு பழியை நம்ம தீர்த்துக்கணும்? ஜெயலலிதா இந்த பழியை ஏற்றுக்கிட்டாலும் இந்த பழியை துடைத்ததாக நமக்கு ஒரு வரலாறு சொல்லட்டுமே அப்படிங்கிறதுக்காக இப்போ கலைஞர் அது உதவ ஆரம்பிக்கிறார். நிறைய சாட்சிகளை பூராத்தையும் பிறல் சாட்சியாக மாறுது. நீங்கள் அப்போ இப்போ இல்லாமல் திமுக ஆதரவாளர்கள் தான். ஓகே, எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆற்காடு வீராஜ் தம்பி தேவராஜ் இருந்தார், 7-star தேவராஜ், நிறைய ஹோல்டிங்லாம் வைப்பாங்களே 7-star, அந்த அது அது அங்கே ஒரு ஆள். எல்லாமே இந்த தெலுங்கு நாயுடு எல்லாமே ஆந்திரா லாபிஸ்ட்டுகள் எல்லாமே. அப்போ அதன் மூலம் அவங்கள காப்பாற்றுறதுக்காக எல்லாம் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் பிறல் சாட்சியாக மாறுறாங்க. ஓகே, அதாவது இப்போ இதெல்லாம் சாட்சி சொன்னவங்க எத்தனை பேர் அப்படியே பிறல் சாட்சியாக மாறுறாங்க. அப்போ நீதிமன்றத்துக்கு எந்த விதமான முழுமையான ஆவணங்களே இல்லை. அப்போ ராமசாமின்னு ஒரு ஜட்ஜும் இருந்தார். அவர் அவருடைய மனைவி ஒரு சங்கராச்சாரியர் பேசுகிற ஒரு டேப் கூட வெளியாச்சு. ஏதோ அப்போ அதுக்கு நடுவில் ஏதோ பேரங்கெல்லாம் நடந்தது எல்லாமே சொன்னாங்க. ரெண்டாவது, மத்திய அரசாங்கத்திற்குரிய அதிகாரிகள் பூராம இந்த கேஸை உன்னிப்பாக கவனிச்சாங்க சங்கராச்சாரியருக்கு ஆதரவாக. ஓகே, அப்போ பல சாட்சிகள் பூராம நாங்கள் எங்களை காவல்துறை வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி மிரட்டி தான் வாங்கினாங்க, இதை நாங்கள் உண்மையாகவே சொல்லலை அப்படின்னா எல்லாருமே அவுட் போட்டாங்க. அப்போ நீதிமன்றம் பார்த்தது, நீங்கள் இதெல்லாம் முதல்ல சொன்னது பூராம நான் உண்மையை எடுத்து நாங்கள் கேஸை வந்து விசாரித்தோம், ட்ரையில் கொண்டு வந்தோம், இப்போ எல்லாமே பொய்ன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் இப்போ அரசாங்கம் அரசு அதிகாரிகளை போலீஸ் மிரட்டினாங்க, எங்களை அடித்தாங்க, சித்திரவதை பண்ணாங்கன்னு இது ஒரு தனியாக ட்ராக்காக சொல்கிறீங்களே, அப்போ இந்த சாட்சிகள் பூரா உண்மை இல்லை, நாம உண்மையில் வாபஸ் வாங்கியிருக்கணுன்னே முதல்ல கொடுத்த சாட்சிகளை பூராமே நீங்கள் பிறல் சாட்சியை மாறின பிறகு இந்த வழக்குக்கான ஆதாரங்கள் எதுவுமே இல்லாமல் போகுது. இல்லாமல் போன பிறகு வழக்கு தள்ளுபடியாகும். இப்போது இந்த கொலைக்கு அப்புறமா ஜெயேந்திரரை மக்கள் பார்த்த பார்வை எப்படி இருந்தது? அந்த மடத்து மேலே மக்களுக்கான வியூ ஏதாவது மாறிச்சா? இந்த ஏன்னா அது கிட்டத்தட்ட ரத்த வெள்ளத்தில் அந்த ஃபோட்டோலாம் வெளியே வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தின ஃபோட்டோ அது. ஸோ இந்த கொலைக்கு அப்புறமா ஜெயேந்திரருடைய மக்களுடைய பார்வை எப்படி இருந்தது அவர் மேலே? இல்லை, அது இப்போது அது ரெண்டு வகையாக பார்க்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ பிராமணர்களுக்கு அதுதான் மடம், அதுதான் மடம். மற்ற இப்போ இந்து மக்களுக்கு, அதாவது பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு நிறைய மடங்கள் இருக்குது. அப்போது அந்த மடம் வந்து ஒரு பெரிய அதிகார மையம் யா எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்து மதத்துக்கு ஒட்டுமொத்தமான அதிகார மையமாக தான் அதை அவர்கள் கருதி கொள்கிறார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. நீங்கள் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிராமின் நான் பிராமின் பாலிடிக்ஸை பெருசாக இருக்கு. நீங்கள் இங்கே வந்து பெரியார் மண், இப்போ அண்ணா, கலைஞர் எல்லாருமே நீங்கள் திராவிட இயக்கத்தை அரசியலில் தான் அவங்க முழுசாக இதை செய்கிறாங்க. நீங்கள் இன்னும் வீரமணி இன்னும் அரசியல் பண்ணிகிட்ருக்கார். வீரமணி முழுக்க அரசியல் பண்ணார். நீங்கள் வீரமணி எப்போ திமுக ஆளுங்கட்சி வருதோ ராஜகுருவாக வீரமணி ஏற்றுக்குவாங்க. இப்போ நீங்கள் கலைஞராக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், எங்கே போனாலும் வீரமணி கருப்பட்டு உட்காந்துருக்கார். அப்போ ராஜகுரு மாதிரி, அப்போ சங்கரமணத்துக்கு எதிரான மனநிலையில் உள்ளவர் தான் வீரமணி. அப்போது பிராமணர்கள் மட்டுமே சங்கரமடத்தை, என்ன தான் நீங்கள் சங்கரமடம் அவப்பேர் வந்தாலும் சரி, நீங்கள் இப்போ நடிகை பேரில் நடிகை சின்ன ஒரு நடிகையோடு அங்கே இருந்தாலும் பல விமர்சனம் வந்தது. நீங்கள் அனுராதாரமன் அங்கே போயிருந்தாங்க, பல நடிகைகள் அங்கே போனாங்க, வந்து பல விமர்சனங்கள் வந்தாலுமே அவர்கள் அந்த மடத்தை ஏற்றுக்கிறாங்க யார். ஆனால் மற்ற மக்கள் அந்த மடத்தை எப்பவுமே ஏற்றுக்கிறது இல்லை. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இது வந்து இங்கே தான் இந்த விஷயம் தான் மடம் இல்லை. இல்லை, நமக்கான மடம் நீங்கள் திருவாரூர், ஆதீனம், மதுரை மடம், தரம், இப்படி இப்போ நிறைய மடங்கள் இருக்குது. அந்த மடத்தை கூட இந்த மக்கள் ஏற்றுக்கிறது இல்லை. நன்றி சார், இவ்வளோ நேரம் நேரத்தை எங்களுக்கு செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி.